மனம் கவர்ந்த பாடல்கள் அடங்கிய கீபேட் கார்வா மொபைல். விக்ரம் உன்னை மன்னிச்சு விட்டுட்டு போயிட்டாரேன்னு சொல்லி சந்தோஷப்பட்டுக்கோ. பொம்பளை பொறுக்கிய பெத்து விட்டு அலைய விட்டா அடிக்கதாயா செய்வாங்க. ஒரு பெத்த அப்பனா நீதான் அவனை கண்டிச்சு வளர்க்கணும், இல்லன்னா அவனுக்கு ஊர்ல இருக்கிறவங்க தருமாடி கொடுக்கத்தான் செய்வாங்க. மரியாதையா இந்த பிரச்சனையை இத்தோட விட்டுரு, அதுதான் உனக்கு நல்லது. இல்ல நடக்கிறதே வேற. இதுல எப்ப சார் நல்லா புரிஞ்சு உட்கார்ந்துட்டு இருக்கான் பார், உன் கண்ணு முன்னாடியே உட்கார்ந்துட்டு இருக்கான் பார், உன் கையாலே அவனை போடுறான் போடுறான். என்னடா பாக்குறேன், மைய போடலன்னா என்னடா, நான் போடுறேன்டா. இதே இடத்துல உனக்கு கண்டம் திட்டமா விட்டுறேன்டா. இந்த சார் அரஸ்டில் இமிடியேட்லி. அப்சல்யூட்லி சார். டாக்டர், உங்க ஹாஸ்பிட்டல்ல என் புள்ளைய அட்மிட் பண்ணதுல இருந்து நினைவு வந்து கண்ணு முழிச்சு பாக்குறான், திரும்பவும் மயக்கம் ஆயிடுறான். இது தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. அவனை நிரந்தரமா குணமாக்குறதுக்கு ஏதாவது ஒன்னு பண்ணுங்க டாக்டர். சரிங்க சார். உனக்கு போட்ட ஸ்கெட்ச் எப்படி? என் மேல விழுந்த ஒவ்வொரு அடிக்கும் உன்னை உள்ள வச்சு என் ஸ்டைல்ல எப்படி பதில் சொல்றேன்னு பாரு. வா. என்ன பண்ணிட்டு இருக்க? என்ன பண்றேனா, உங்க அண்ணனை ஸ்டேஷன்ல வச்சு வளகாப்பு ஃபங்க்ஷன் கொண்டாட போறோம், வரியா வந்து கலந்துக்கிறியா? வெண்ணை பார்த்தா தெரியல, உங்க அண்ணனை அரெஸ்ட் பண்ணிட்டு கூட்டிட்டு போறேன். எங்களை மாதிரி எல்லாம் கூட்டிட்டு போறியா? எதை வச்சு அரெஸ்ட் பண்ற? ஓ, எதை வச்சு? அதை கூட கையெழுத்து போட்டு கொடுத்த அரெஸ்ட் வாரண்ட். போது, நீ படிச்சதெல்லாம் கொடு. இந்த படி. இது ஹாஸ்பிட்டல், ஒரு சின்ன சத்தம் கூட வரக்கூடாது. ஏதாவது சேட்டை பண்ணணும்னு நினைச்சீங்க,
அரெஸ்ட் பண்ண வந்த போலீஸ அசால்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னு உங்க அண்ணனை கொஞ்சம் கூட ஃபீலே பண்ணாம சுட்டு கொன்னுட்டு போயிட்டே இருப்பேன். சரியா புரியுதா? என்ன சவுண்டு ராய? நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, எப்படியாவது உங்களை வெளியில கொண்டு வந்துறோம். நீங்க தைரியமா போங்க. என்ன பத்தி நீங்க யாரும் கவலைப்படாதீங்க, கண்டிப்பா நான் வெளியே வந்துடுவேன். இந்த ஜென்மத்துல வெளியே வர போறது இல்ல. இவன் பையன் மட்டும் கண்மூடிக்கட்டும், அவனையும் தூக்கி உள்ள வைக்கிறேன். கார்த்தி பத்திரமா பாத்துங்கடா. சரிங்க, அவன் கண்ணு முடிச்சா அரெஸ்ட் பண்ணிடுவான். ஏ போதும் போதும், உள்ள ஏறு, பத்திரமா பாத்துங்கடா. ஏய் நீ என்ன பாத்துட்டு இருக்க? அந்த கதவு மூடு, ஏத்துவன. விக்ரம் வீட்டுக்கு சேஃபா போயிட்டாரான்னு தெரியலையே. இனியா? ஹலோ அக்கா, அக்கா விக்ரம் வீட்டுல இருக்காரா? ஏண்டி பதற? என்னாச்சு? வந்துட்டாரா இல்லையான்னு சொல்லுக்கா. இன்னும் வரலையே, என்னாச்சு? விக்ரம் ஆதிகேசவன் அரெஸ்ட் பண்ண போனார்னு கேள்விப்பட்டு நான் அவரை பார்க்க போயிருந்தேன். அவர் என்கிட்ட பேசாமலே போயிட்டாரு. ஆதிகேசவன் ரொம்ப மோசமான ஆளு. அதான் விக்ரம் வீட்டுக்கு பத்திரமா வந்துட்டாருன்னு கேட்கதான் கால் பண்ணங்கா. அச்சுச்சோ, அப்படியா? சரி, நீ டென்ஷன் ஆகாத, மாமாக்கெல்லாம் ஒன்னும் ஆகாது. விக்ரம், என்னாச்சுப்பா? கையில காயம் எப்படி பட்டுச்சு? ஒண்ணு இல்லையா? இனியா, மாமா வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். இரு, நான் வர. அக்கா கொஞ்சம் சீக்கிரம் பார்த்து சொல்லுக்கா ப்ளீஸ் கா. சரி இனியா, நான் பார்த்துட்டு கூப்பிடுறேன், நீ வை. ஓகே. போன கட் பண்ணவே இல்ல. அக்கா, அக்கா ஒண்ணு இல்லையா? இவ்வளவு பெரிய காயம் பட்டிருக்கு, ஒண்ணு இல்லங்கிறீடா? என்னாச்சுடா? நான் இப்பதான் பாக்குறேன். ஒரு ரவுடிய அரெஸ்ட் பண்ண போனேன், அவ்வளவுதான். நானும் போலீஸ்காரனா இருந்தவன் தான். வேலையில சில சமயம் நாசுக்கா நடந்துக்கணும். இளங்கோ, நீ போய் ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் எடுப்பா, நீ உட்காரு. ஐயோ சாரி சாரி. போலீஸ்காரன் எப்பவும் வேலை தான் பொண்டாட்டின்னு நினைப்பான். அவனுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா அந்த வேலை காப்பாத்தாது. பொண்டாட்டி தான் கூட வந்து நிக்கணும். எல்லாம் விக்ரம் வாங்கிட்டு வந்த வரோன்னு இந்த நேரத்துல கூட அவ இல்ல பாரு. அச்சுச்சோ, பெரிய அடியா இருக்கும் போல இருக்கே. அத்தா, எதுக்கு தேவையில்லாம பயமுறுத்திட்டு இருக்கீங்க? சின்ன அடிதான்.
அதுவும் சரிதான். இனியா என் பைய மனசுல அடிச்சு அடிய விட இது ரொம்ப சின்ன அடிதான். ஏங்க இப்ப எதுக்கு அதை பத்தி பேசிட்டு இருக்கீங்க? இப்ப பேசாம வேற எப்படி பேசுறது? என்ன நீ எதுக்கு இப்ப கோவப்படுற? நீ கோவப்படுறதால அவ திரும்பி வர போறாள? என்ன அவ திரும்பி வந்துட்டா மட்டும் நான் உள்ள விட்டுருவனா? இல்ல என் புள்ளதான் ஏத்துக்குவானா? அதுக்காக என் மருமகன் விக்ரம இப்படியே வாழ வெட்டியா இருக்க சொல்றியா? ஏய் புருஷன் வேணான்னு விட்டுட்டு போற பொம்பளைங்கதான் வாழா வெட்டி. ஆம்பளையோட வாழ்க்கை என்னைக்கும் கெட்டிதான். அப்படின்னா என்ன சொல்ல வர நீ? ஐயோ என்னன்ன இனிய உடைய இடத்துல இன்னொருத்தியா? அதுல என்ன தப்புங்கிற? தப்பு பண்ணிட்டு போனது அவ, அதுக்கு ஏன் பிள்ளை எதுக்கு தண்டனை அனுபவிக்கணும்? ஐயோ என்னங்க பேசுறீங்க? ஏய் இதெல்லாம் நீ பேசி இருக்கணும்டி. நம்ம பிள்ளைக்கு ஒரு வாழ்க்கை வேணாவா? வந்தவ சரியில்லைன்னா நம்ம புள்ள வாழ்க்கை நாசமா போணுமா? அவன் வாழ வேண்டிய வாழ்க்கை இன்னும் எவ்வளவோ இருக்கு. கூடிய சீக்கிரம் அவனுக்கு ஒரு பொண்ணை பார்த்து கட்டி வைக்கணும். விக்ரம் எதுவுமே பேசாம இருக்காரு. என் மேல அவ்வளவு கோவமா? ஒருவேளை இதுக்கு அவரும் சம்மதிச்சுதான் இருக்காரா? நேத்து கூட நம்ம சொந்தக்கார ஒருத்தரை பார்த்தேன், பொண்ணு ரெடி, விக்ரம் சரின்னு சொன்னா உடனே கல்யாணத்தை முடிச்சிடலாம். என்னங்க நீங்க புள்ள அடிபட்டு காயத்தோட வந்திருக்கான், இந்த நேரத்துல போய் இப்படி எல்லாம் பேசலாமா? ஏய் மேல இருக்க காயத்துக்கு நம்ம மருந்து போட்டுடலாம், அவன் மனசுல இருக்க காயத்துக்கு. அப்பா நீங்க பேசுறதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லாவே இல்லப்பா. டேய் நீ வாய மூடுறா, விக்ரமே அமைதியா இருக்கான்ல, அப்புறம் என்ன? அதானே, அப்படின்னா என்ன அர்த்தம்? மௌனம் சம்மதம்னு அர்த்தம். என்னப்பா அண்ணன் தாலி கட்டின வைஃப் இருக்காங்கல்ல? டேய் அதுக்கு என்னடா டைவர்ஸ் பண்ணிடலாம். என்னங்க இது, கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம பேசுறீங்க? அண்ணி நீங்க கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? விக்ரமே சரின்னு சொன்ன மாதிரிதான், அதனாலதான் அவன் அமைதியா இருக்கான். இங்க பாருங்க, உங்க மருமக பண்ண பாவத்தை அவன் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் மன்னிக்கவே மாட்டான். அண்ணி அத விக்ரமே அமைதியா இருக்கான்ல, நீங்க கல்யாணத்துக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணுங்க. விக்ரம் இன்னொரு கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாரா? என்ன வெறுத்துட்டாரா? அந்த பொண்ணு இனியா மாதிரி இருக்க மாட்டா, நம்ம குடும்பத்துக்கு ஏத்த மாதிரி அமைதியான பொண்ணு, நல்ல பொண்ணு, அடக்க ஒடுக்கமா நடந்துக்குவா. இத பாரு, நீ சொன்னா நாளைக்கே போய் பொண்ண பாத்துட்டு வந்துடலாம். அடுத்த முகூர்த்தத்திலே கல்யாணத்தை. கல்யாணம் 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 என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க என்ன பத்தி? பழைய விக்ரம்னா, பழைய விக்ரம்னா நீங்க சொல்றதுக்கு பல்ல காமிச்சுட்டு சரிப்பா அப்படின்னு சொல்லியிருப்பான். அப்படி கேவலமா இருந்தவனை மனுஷனா மாத்துனது இனியாதான். அவளை போய் எப்படி பண்ணுங்க? அவ செஞ்ச காரியத்தை மறந்துட்டியா? அவ இந்த குடும்பத்தோட வாரிச கலைச்சிருக்கான். ஆமா தெரியும், அதனாலதான் அவ மேல பயங்கர கோபமா இருக்க. அப்படிப்பட்டவளை எப்படி நான் மறுபடியும் ஏத்துக்க முடியும்? அதுக்காக இப்ப என்ன பண்ண சொல்றீங்க? டிவோர்ஸ் பண்ண சொல்றீங்களா? பண்ண சொல்றேன் அவ என் வைஃப் பா, கம் ஆன். அமைதியா இருக்க சொல்லு.
அவளை டைவர்ஸ் பண்ணி இன்னொரு கல்யாணம் பண்ணித்தான் ஆகணும். அதான் நீங்க சொல்லாதீங்க, என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். டேய் முட்டாள் முட்டாள், அறிவு கெட்டவனே, எந்த அப்பனும் தான் புள்ளைய கொண்டவளை மன்னிக்க மாட்டான்டா. இன்னைக்கு எனக்கு ஒரு முடிவு தெரிஞ்சு ஆகணும். அப்பா என்னப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க? ஆரம்பத்துல நீங்க சொன்னதெல்லாம் பொறுமையா கேட்டுட்டு இருந்தேங்கிறதுக்காக இப்ப இனி அவ டிவோர்ஸ் பண்ணுன்னு சொன்னீங்கன்னா அதையும் கேப்பேன்னு நினைச்சீங்கன்னா அது தப்பு. ஐயோ ஐயோ ஐயோ, அப்படி என்ன விக்ரம் சொல்றாரு? அப்ப நீ அவளை மன்னிச்சிட்டியா? மறுபடியும் அவளை வீட்டு கூட்டி வர போறியா? பாய மூடுங்க, பாய மூடுங்க, பாய மூடுங்க. அவ்வளவுதான் மரியாதை சொல்லிட்டேன் விக்ரம். வேண்டாப்பா, எல்லாரும் கேட்டுங்க. இனியா தப்பானவ, அதனாலதான் நான் அவளை ஒதுக்கி வச்சிருக்கேன்னு நினைச்சீங்கன்னா அது உங்களுடைய முட்டாள்தனம். அவ எந்த சூழ்நிலையிலையும் தப்பு பண்ண மாட்டா அப்படின்னு நான் நம்புறேன். அவ குழந்தைய கலைச்சிருந்தானா அதுக்கும் கண்டிப்பா ஏதாவது ஒரு காரணம் இருந்திருக்கும். அந்த காரணத்தை என்கிட்ட சொல்லலைங்கிறது தான் என்னுடைய வருத்தம். அதனால தான் நான் அவ மேல கோபமா இருக்கேன். மத்தபடி இனி அவ என்னைக்கும் நான் வெறுத்துறலாம் மாட்டேன். இந்த ஜென்மம் மட்டும் இல்ல, எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் இனியா தான், இனியா மட்டும்தான் என்னுடைய வைஃப். அது கடவுளே நினைச்சாலும் மாத்த முடியாது. அம்மா, அக்ஷயாவோட நல்லதுக்காக தான் நான் இப்படி ஒரு பொய்ய சொன்னேன். நான் பண்ணது தப்பா இருக்கலாம், ஆனா அவர் எப்படிமா என்ன நம்பாம போனாரு? இனியா தப்பு பண்ண மாட்டா, நான் அவளை டைவர்ஸ் பண்ண மாட்டேன்னு அவர் வாயிலிருந்து ஒரு வார்த்தை கூட வரவே இல்லம்மா. மாமா அவரை இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்றாரு, அதுக்கு அவரு எதுவுமே சொல்லாம இருக்காருன்னா அப்ப அதுக்கு என்ன அர்த்தம்? மௌனோ சம்மதோன்னு அமுதா சித்தி சொன்னப்ப கூட அவங்களை எதிர்த்து ஒரு வார்த்தை கூட பேசலம்மா. அதுதான் அவர் சந்தோஷம்னா தாராளமா அவர் பண்ணிக்கட்டுமா. அவங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் தாமா நான் போராடிட்டு இருக்கேன். அவரை இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருக்கட்டும். சார், வாங்க வாங்க வாங்க, தாங்க நான் புடிச்சுக்கிறேன், பார்த்து பார்த்து வைங்க. ஏமா இங்கதான் இருக்கியாமா? ஆமா அண்ணாச்சி. அதான் பார்த்தேன், எப்பவும் 10,000 ரூபாய்க்கு மளிகை ஜாமான் வாங்குவாரு, இந்த தடவை 15,000 ரூபாய்க்கு மளிகை ஜாமான் வாங்கியிருக்காரு. என்னம்மா ஏதாவது விசேஷமா? இனிமே நீ இங்கதான் இருக்க போறியா? சரிம்மா, அதெல்லாம் நான் வாத்தியார்கிட்ட பேசிக்கிறேம்மா. சரி, இந்தாம்மா அவர் கேட்ட ஜாமான்ல இருக்குமா? சரிங்க, செக் பண்ணிக்கமா. ஏமா சொல்லுங்க அண்ணாச்சி. அப்பாவுக்கு பென்ஷன்லாம் வருதுல்ல? வருதே. ஏன் என்னாச்சு? இல்லம்மா, 3 மாசமா மளிகை பாக்கி 30,000 ரூபா இருக்கு, இந்த மாசம் 15,000 ரூபாய்க்கு கொடுத்துருக்கேன். மருந்து வாங்கணும்னு சொல்லி ஒரு 4,000 ரூபா கைமாத்தா வாங்குறாரு. வாத்தியாருக்கு 30 வருஷமா நான் தான் மளிகை சப்ளை பண்றேன், இதுவரைக்கும் பாக்கி வச்சதே கிடையாது. அவர் மேல நம்பிக்கை இல்லாம சொல்லலம்மா, எப்படி இருந்தாலும் வாத்தியார் கொடுத்துருவாரு. இருந்தாலும் உனக்கு விஷயம் தெரியணும்ல, அதனாலதாம்மா சொன்னேன். இல்ல அண்ணாச்சி, எப்படியாவது உங்ககிட்ட அதை திருப்பி கொடுத்துறேன். ஏமா அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாமா, நான் வாத்தியார்கிட்ட வாங்கிக்கிறேன்மா. நான் உங்ககிட்ட சொன்னேன்னு அவருக்கு தெரிய வேண்டாமா? சரிங்க அண்ணாச்சி. சரிம்மா வரம்மா. Thank you.
ஸ்டோரிஸ் தமிழ் யூடியூப் சேனல்ல லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.